அனைவருக்கும் வணக்கம். வாகை மாலை வகுப்பின் சார்பாக 10வது வகுப்பு ஒரு மதிப்பெண் வினாவிடை தமிழ் பாடத்திலிருந்து வழங்குகிறோம். காருகர் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? காருகர் நெய்பவர். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. என் தமிழ் நா பிரித்து எழுதுக, எம் குட்டல் தமிழ் குட்டல் நா. மெத்த வணிகளன் என்பது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். முல்லைப்பாட்டினுடைய அடிகள் 103. பெரிய மிசை சிரித்தார், இதனுடைய தொகை வகை என்ன? அன்மொழி தொகை. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். உனது அருளை பார்ப்பெண் அடியேனே யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. சேரர்களின் பட்ட பெயர் கொல்லி வெறுப்பன். சந்தக்கவிமுனி எனப்படுவார் தமிழ் அழகனார். மரபு தொடரை வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, முதலை கண்ணீர் பொய் அழுகை. காவலரிடம் அகப்பட்ட திருடன் தான் திருடவில்லை என பொய் கண்ணீர் வடித்தான், அதாவது முதலை கண்ணீர் வடித்தான். கொள்க குறைக்க இலக்கண குறிப்பு தருக. கா வந்தால் வியங்கோள் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ கா வந்தால் வியங்கோள் வினைமுற்று இலக்கண குறிப்பு. இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, விதி வீதி. வீதிதோறும் நூலகம் அமைந்தால் நாட்டின் தலைவீதி மாறும். இப்படி எழுதலாம். டாக்குமெண்ட் ஆவணம் தமிழ்ச்சொல் கேட்பாங்க. வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். இஸ்மத் சந்நியாசி என்பது பாரசீக சொல். தூங்குலோசை என்பது தாழ்ந்து வருவது. சுருளிமலை அழைக்கப்படுவது நெடுவேல் குன்றம். போதி தர்மர் கிபி 6 நூற்றாண்டு. தேம்பாவணி ஆசிரியர் வீரமா முனிவர். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் சிலப்பதிகாரம். மாபோசி சொல்லியவை தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் காப்பியம், அதான் இலக்கியம் சிலப்பதிகாரம். வேர்க்கடலை மிளகா விதை மாங்கொட்டை குறிப்பது மணிவகை. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் கவிஞர் கண்ணதாசன். கோவல்லபுரத்து மக்கள் கதை ஆசிரியர் கி ராஜநாராயணன். மாயம் என்ற சொல்லின் பொருள் விளையாட்டு. 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுபவர் சத அவதானி. சதம் என்றால் 100 என்ற அர்த்தம். சித்திரை வைகாசி ஆகிய மாதங்களுடைய காலம் இளைவனின் காலம். சிலம்பு செல்வர் யார்? மாப்போ சிவஞானம். அறம் அறங்கண்ட நெறிமான் கூறும் நூல் புறநானூறு. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவால்மாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். கனிச்சாறு நூலை படைத்தவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாட்டுக்கு ஒரு புலவன் யார்? பாரதியார். இல்லை சிந்துக்கு தந்தை பாரதியார். யமரா பொருள் தருக, பாதுகாப்பற்ற. பிராணரசம் உயிர் வழி. யாப்பக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. தும்பி பொருள் தருக வண்டு. மாலாத இலக்கண குறிப்பு தருக ஈருக்கட்ட எதிர்மறை பேரச்சம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் ஹால்டுவெல். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் க சச்சிதானந்தன். பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் இந்தியா சுதேசமித்திரன். காலம் கறந்த பெயரச்சம் என்பது வினைத்தொகை. வட்டத்தொட்டி இலக்கண குறிப்பு தருக பண்புத்தொகை. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான்
என்று பெருமைப்பட்ட கவிஞர் யார்? பாரதியார். எழுத்துலகில் கீரா என்பது கி ராஜநாராயணன். நீலச்சட்டை பேசினார் அன்மொழி தொகை. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தாள் என் மனம் இழந்து விடாது. வாய்மையே மழை நீராகி வெளிப்படுத்தும் அணி இத்தொடரில் உருவகணி வந்துள்ளது. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் ஈரா இளங்குமரனார். ஆளி என்ற சொல்லின் பொருள் கடல். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரம்மத்தில் 5 திருமுறையாக அமைந்துள்ளது. விடைகளில் முதல் 3 வெளிப்படை. வேளம் என்ற சொல்லின் பொருள் யானை. குலசேகர ஆழ்வார் உய்ய வந்த பெருமானை அன்னையாக உருவைத்து பாடியுள்ளார். பரமார்த்த குருக்கதை எழுதியவர் யார்? வீரமா முனிவர். தேம்பாவணியின் பாடல் எண்ணிக்கை 3615. ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். மாப்போசியை சிவஞானி என்று பெயர் மாற்றி அழைத்தவர் சரவையர்.